திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு அதிகாரிகளை மிரட்டும் துணியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். குறிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை தந்தது நாங்கதான். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவருக்கு வேலை இல்லை. நல்ல சுத்தமான குடிவெட்டி, கழிவு நீரை சரியாக கொண்டு சேர்ப்பது, குப்பையை சரியாக அணுவது, கழிவு நீரை கழிவறையை சுத்தமாக வைப்பது, சாலையை சுத்தமாக வைப்பது, விளக்கு வசதிகள் செய்வது, மழை நீர் தேங்காமல் செய்வது, இதை செஞ்சாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சி வந்தது. நீங்க பொறுப்பில் இருக்கிற ஒரு நேரத்தில் கோபமாக பேசலாம், ஒரு நேரம் சந்தோஷமா பேசலாம். நீங்க நிரந்தரமா இருக்கீங்க, அதை நீங்க பொறுத்துக்கு தான் ஆகணும். எங்களை மாதிரி சில ஆளுநர் சொன்னா கேட்டுக்கிட்டு தான் வேற வழி இல்லை. குறிப்பா அமைச்சர் கே என் நேரு பேசியது குறித்து எமது செய்தியாளர் இளவரசன் தொலைபேசியில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இளவரசன், இப்ப கே என் நேரு அதிகாரிகளை மிரட்டும் தோணியில் பேசியிருக்காரு, அதை பற்றி விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பூர்ணிமா. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பருவகால பேரிடர் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, காய்ச்சல் முகாம், பொது சுகாதார பணிகள் குறித்த மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டம் வந்து இன்று திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து 385 மேற்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் பேசிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு வந்து ஆட்சியாளர்கள் திட்டினால் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பொறுத்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டு பேசியது வந்து பெரும் அதிகாரிகள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் 5 காலம்தான், அதுவும் மக்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நாங்கள் இருப்போம். ஆனால் நீங்கள் என்றைக்கும் நீங்கள் தான் நிரந்தரமானவர்கள், அதனால் நாங்கள் திட்டுவதை நீங்கள் கண்டிப்பாக பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற வகையில் பேசியது அங்குள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. அமைச்சர் கே நேரு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு சர்ச்சை பேச்சுகளில் அவர் சமூக வளர்ந்தினர் பரவி வரும் நிலையில் தற்பொழுது இந்த பேச்சு வந்து அரசு அதிகாரிகள் மிரட்டும் துணையில் நாங்கள் திட்டினால் நீங்கள் பொறுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என பேசியது வந்து தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதே சமயத்தில் ஆளுங்கட்சியினுடைய அதிகார போக்கையும் கண்டிப்பதாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. பூர்ணிமா, குறிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை தந்தது நாங்கதான். நாங்க இல்லைன்னா உங்களுக்கு மருத்துவருக்கு வேலை இல்லை. நல்ல சுத்தமான குடிவெட்டி, கழிவு நீரை சரியாக கொண்டு சேர்ப்பது, குப்பையை சரியாக அணுவது, கழிவு நீரை கழிவறையை சுத்தமாக வைப்பது, சாலையை சுத்தமாக வைப்பது, விளக்கு வசதிகள் செய்வது, மழை நீர் தேங்காமல் செய்வது, இதை செஞ்சாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சி வந்தது. நீங்க பொறுப்பில் இருக்கிற ஒரு நேரத்தில் கோபமா பேசலாம், ஒரு நேரம் சந்தோஷமா பேசலாம். நீங்க நிரந்தரமா இருக்கீங்க, அதை நீங்க பொறுத்துக்கு தான் ஆகணும். எங்களை மாதிரி சில ஆளுநர் சொன்னா கேட்டுக்கிட்டு தான் வேற வழி இல்லை. அமைச்சர் கே என் நேருவின் சர்ச்சை பேச்சு குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி இளவரசன். தொடர்ந்து இணைப்பில் ஏறுங்கள்.